மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த ஜோதிட வகுப்பிற்கு அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காணொலியில் பாடகர்கள் பற்றி பார்க்க போறோம் பாடுவது என்பது சுலபமாக தோன்றினாலும் இசை வடிவங்களில் பாடுவது என்பது மிகவும் நேர்த்தியான ஒரு கலை ஒரு இனிமையான பாடல் நம் மன அழுத்தத்தை குறைப்பது மட்டும் இல்லாமல் நம் மன எண்ணங்களை சீரமைப்பதிலும் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த காணொலியில ஒரு நல்ல பாடகர்களுக்கான ஜோதிட அமைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம் சரி வாங்க போகலாம் முதல்ல ஜோதிடத்தில் பாடகர்களை குறிக்கும் முக்கிய பாவங்கள் மற்றும் கிரகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஜோதிடத்தில் மூன்றாவது பாவம் இசைத்திறன்களையும் தொண்டையையும் குறிக்கிறது ஐந்தாவது பாவம் படைப்பாற்றலையும் ஒன்பதாவது பாவம் ஆழமான புரிதலையும் குறிக்கிறது மிதுன ராசி தொண்டையை குறிக்கும் ராசி பாடகர்களுக்கு சுக்கிரனின் வீடுகளான ரிஷபம் மற்றும் துலாம் முக்கியமானவை பாடகர்களுக்கு சுக்கிரன் மிக முக்கியமான கிரகம் புதன் புத்தி மற்றும் பல்துறை திறமைகளை குறிக்கிறது அதனால் புதனும் முக்கியம் சுக்கிரனுடன் நன்கு அமைந்த சந்திரன் இனிமையான குரலை கொடுக்கும் மூன்றாவது பாவத்தில் நன்கு அமைந்த கேது பல குரலில் பாடும் திறமையை கொடுக்கும் அடுத்ததாக ஒரு சில உதாரண ஜாதகங்கள் மூலமா பாடகர்களுக்கான அமைப்புகளை பார்ப்போம் முதல்ல திரு எல்விஸ் பிரெஸ்லி அவர்களின் ஜாதகத்தை பார்ப்போம் திரு எல்விஸ் பிரெஸ்லி அவர்கள் ஒரு அமெரிக்க பாடகர் இசைக்கலைஞர் மற்றும் நடிகர் இவர் இருபதாம் நூற்றாண்டின் மிக முக்கியமான இசைக்கலைஞராக கருதப்படுகிறார் இவர் கிங் ஆஃப் ராக் அண்ட் ரோல் என்று அழைக்கப்படுகிறார் இவரது ஆல்பங்கள் எல்லா காலத்திலும் அதிக விற்பனையாகும் சாதனையை படைத்துள்ளது இவருக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் த பிரசிடென்ட் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் வழங்கப்பட்டது திரு எல்விஸ் பிரஸ்லி அவர்களின் பிறந்த விவரங்கள் உங்களுக்காக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இதுதான் திரு எல்விஸ் பிரஸ்லி அவர்களின் ஜாதகம் இவரின் லக்னம் மேஷம் லக்னாதிபதி செவ்வாய் ஆறாம் பாவத்தில் புதனின் வீட்டில் இருக்கிறார் மூன்றாம் பாவம் பாடும் திறமைகளை குறிக்கிறது ஐந்தாம் பாவம் படைப்பாட்டல் மற்றும் பொழுதுபோக்கு துறையை குறிக்கிறது ஒன்பதாம் பாவம் ஆழமான புரிதல்களை குறிக்கிறது இவரின் ஜாதகத்தில் மூன்றாம் பாவம் பாடகர்களை குறிக்கும் ராசியான மிதுன ராசி மூன்றாம் பாவாதிபதியான புதன் ஒன்பதாம் பாவத்தில் ஐந்தாம் பாவாதிபதி சூரியனோடு சேர்ந்து மூன்றாம் பாவத்தையே பார்க்கிறார் ஒன்பதாம் பாவாதிபதியான குரு மூன்றாம் பாவத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் சந்திரனிலிருந்து பார்க்கும்போது மூன்று மற்றும் பத்தாம் பாவாதிபதியான செவ்வாய் எட்டாம் வீட்டிலிருந்து மூன்றாம் பாவத்தை பார்க்கிறார் சந்திரனிலிருந்து மூன்றாம் பாவத்தை குருவும் பார்க்கிறார் அப்போ இவரோட ஜாதகத்துல மூன்றாம் பாவாதிபதி புதனும் ஐந்தாம் பாவாதிபதி சூரியனும் ஒன்பதாம் பாவத்தில் இருந்து மூன்றாம் பாவத்தை பார்ப்பதும் ஒன்பதாம் பாவாதிபதி குரு மூன்றாம் பாவத்தை பார்ப்பதும் சந்திரனிலிருந்து மூன்று மற்றும் பத்தாம் பாவாதிபதி செவ்வாய் மூன்றாம் பாவத்தை பார்ப்பதும் இவர் உலகின் மிகச்சிறந்த பாடகராக உருவெடுத்ததற்கான மிக முக்கியமான அம்சம் நாம் ஏற்கனவே சந்திரன் மற்றும் சனியின் சேர்க்கை நிறைய பின் தொடர்பவர்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் இவரின் ஜாதகத்தில் பதினோராம் பாவத்தில் சனி மற்றும் சந்திரன் சேர்ந்திருப்பது மிக சிறப்பான அம்சம் திரு எல்விஸ் பிரஸ்லி அவர்களின் முதல் ஆல்பமான ஹார்ட் பிரேக் ஹோட்டல் என்ற ஆல்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இவரின் குரு திசை செவ்வா புக்தியில் வெளியானது இதே வருடத்தில் இவர் தனது முதல் திரைப்படத்தில் நடித்தார் அடுத்ததாக திருமதி லதா மங்கேஷ்கர் அவர்களின் ஜாதகத்தை பார்ப்போம் லதா மங்கேஷ்கர் இந்திய பின்னணி பாடகர் மற்றும் இசைக்கலைஞர் இவர் இந்தியாவில் மிகவும் மரியாதைக்குரிய பின்னணி பாடகர்கள் ஒருவர் இந்தியாவின் மிக உயர்ந்த சிவில் விருதான பாரத ரத்னா இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாடு தனது உயர்ந்த சிவில் விருதான த ஆபீசர்ஸ் ஆஃப் லிஜியன் ஹானர் என்ற விருதை இரண்டாயிரத்தி ஏழில் வழங்கியது திருமதி லதா மங்கேஷ்கர் அவர்களின் பிறந்த விவரங்கள் உங்களுக்காக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இதுதான் திருமதி லதா மங்கேஷ்கர் அவர்களின் ஜாதகம் இவரின் லக்னம் பாடகர்களை குறிக்கும் ராசியான மிதுன ராசி மூன்றாம் பாவம் பாடும் திறமையை குறிக்கிறது ஐந்தாம் பாவம் படைப்பாற்றலையும் ஒன்பதாம் பாவம் ஆழமான புரிதலையும் குறிக்கிறது இவரின் ஜாதகத்தில் லக்னாதிபதி புதன் நாலாம் பாவத்தில் உச்சம் பெற்று மூன்றாம் பாவாதிபதியான சூரியனோடு சேர்ந்திருக்கிறார் இவர்கள் இருவரும் பத்தாம் பாவத்தை பார்க்கிறார்கள் பத்தாம் பாவாதிபதியான குரு சுக்கிரனின் வீட்டிலிருந்து உச்சம் பெற்ற புதனையும் பார்க்கிறார் மூன்றாம் பாவாதிபதியான சூரியனையும் பார்க்கிறார் பாடகர்களை குறிக்கும் கிரகமான சுக்கிரன் பாடும் திறமையை குறிக்கும் பாவமான மூன்றாம் பாவத்தில் இருக்கிறார் சந்திரனிலிருந்து பார்க்கும் போது மூன்றாம் பாவாதிபதியான புதன் மூன்றாம் பாவத்தில் உச்சம் பெற்று சூரியனோடு சேர்ந்திருக்கிறார் இவர்களை குரு பார்க்கிறார் அப்போ இவரோட ஜாதகத்துல லக்னாதிபதி புதன் நான்காம் பாவத்தில் உச்சம் பெற்று மூன்றாம் பாவதிபதியோடு சேர்ந்து பத்தாம் பாவ குருவால் பார்க்கப்படுவதும் மூன்றாம் பாவத்தில் பாடகர்களை குறிக்கும் கிரகமான சுக்கிரன் அமைந்திருப்பதும் சந்திரனிலிருந்து பார்க்கும் போது மூன்றாம் பாவதிபதியான புதன் உச்சம் பெற்று சூரியனோடு சேர்ந்து குருவால் பார்க்கப்படுவதும் இவர் இந்தியாவின் மிக மதிப்புக்குரிய பாடகராக உருவெடுத்ததற்கான மிக சிறப்பான அம்சம் திருமதி லதா மங்கேஷ்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு தனது புதன் திசை சனி புக்தியில் முதல் பாடலை பாடினார் இவரது சுக்கிர திசையில் இவர் மிகப்பெரிய பாடகராக உருவெடுத்தார் அடுத்ததாக டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களின் ஜாதகத்தை பார்ப்போம் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் இந்திய கர்நாடக சங்கீத பாடகர் இசைக்கலைஞர் சினிமா பின்னணி பாடகர் இசையமைப்பாளர் மற்றும் நடிகர் இவர் தனது ஆறாவது வயதில் சங்கீத பயணத்தை தொடங்கினார் இதுவரை உலக அளவில் இருபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட இசை நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளார் இவருக்கு இந்தியாவின் இரண்டாவது மிக உயர்ந்த சிவில் விருதான பத்ம விபூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வழங்கப்பட்டது திரு பாலமுரளி கிருஷ்ணா அவர்களின் பிறந்த விவரங்கள் உங்களுக்காக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இதுதான் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களின் ஜாதகம் இவரின் லக்னம் தனுசு மூன்றாம் பாவம் பாடும் திறமைகளை குறிக்கிறது மூன்றாம் பாவாதிபதியான சனி லக்னத்தில் இருக்கிறார் மிதுன ராசி பாடகர்களை குறிக்கும் ராசி இந்த ஜாதகத்துல மிதுன ராசியின் அமைப்பை பாருங்கள் லக்னாதிபதி குரு பத்தாம் பாவாதிபதியான புதன் மற்றும் ஒன்பதாம் பாவாதிபதியான சூரியன் மிதுன ராசியில் இருக்கிறார்கள் இவர்களை மூன்றாம் பாவாதிபதியான சனி லக்னத்திலிருந்து பார்க்கிறார் சந்திரனிலிருந்து பார்க்கும் போது மூன்றாம் பாவாதிபதியான சனி இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் இவரை ஐந்தாம் பாவாதிபதியான குருவும் மிதுன ராசியின் அதிபதியான புதனும் பத்தாம் பாவாதிபதியான சூரியனும் மிதுன ராசியிலிருந்து பார்க்கிறார்கள் சந்திரனிலிருந்து மூன்றாம் பாவத்தை பாடகர்களை குறிக்கும் கிரகமான சுக்கிரன் பார்க்கிறார் அப்போ இவரோட ஜாதகத்துல லக்னாதிபதி குரு மிதுன ராசியின் அதிபதியான புதன் மற்றும் ஒன்பதாம் பாவாதிபதியான சூரியன் மிதுன ராசியில் அமைந்து இவர்களை மூன்றாம் பாவாதிபதியான சனி பார்ப்பதும் சந்திரனிலிருந்து மூன்றாம் பாவாதிபதியான சனியை புதன் குரு மற்றும் சூரியன் மிதுன இருந்து பார்ப்பதும் சந்திரனிலிருந்து மூன்றாம் பாவத்தை பாடகர்களை குறிக்கும் கிரகமான சுக்கிரன் பார்ப்பதும் இவர் இந்தியாவின் மிக திறமை வாய்ந்த சங்கீத பாடகராக உருவெடுத்ததற்கான மிக முக்கியமான அம்சம் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் அவரின் பதினைந்தாவது வயதில் அதாவது சனி திசையில் எழுபத்தி இரண்டு ராகங்களையும் கற்றுத் தேர்ந்தார் இவரின் புதன் கேது சுக்கிரன் மற்றும் சூரிய திசையில் இவர் இந்தியாவின் மிகப்பெரிய சங்கீத பாடகராக உருவெடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு இவரின் திசை புதன் புக்தியில் பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது அடுத்ததாக திரு முகமது ரஃபி அவர்களின் ஜாதகத்தை பார்ப்போம் திரு முகமது ரஃபி ஒரு இந்திய பின்னணி பாடகர் இவர் இந்திய துணை கண்டத்தின் மிக செல்வாக்குமிக்க பாடகர்களில் ஒருவராக கருதப்படுகிறார் ஒரு நடிகரின் நடிப்பு பாணிக்கு தகுந்தாற்போல் தனது குரலை மாற்றி பாடும் திறனுக்காக இவர் மிகவும் பாராட்டப்பட்டவர் இவர் பல மொழிகளில் சுமார் ஏழாயிரத்தி நானூத்தி ஐந்து பாடல்கள் பாடியுள்ளார் திரு முகமது ரஃபி அவர்களின் பிறந்த விவரங்கள் உங்களுக்காக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இதுதான் திரு முகமது ரஃபி அவர்களின் ஜாதகம் இவரின் லக்னம் கலைத்துறையை குறிக்கும் ராசியான துளாராசி மூன்றாம் பாவம் பாடும் திறமையை குறிக்கிறது ஐந்தாம் பாவம் படைப்பாற்றலை குறிக்கிறது இவரின் ஜாதகத்தில் மிகவும் வலிமை வாய்ந்த மூன்றாம் பாவத்தை பாருங்கள் மூன்றாம் பாவத்தில் மூன்றாம் பாவாதிபதியான குருவும் ராசியின் அதிபதியான புதனும் பதினோராம் பாவாதிபதியான சூரியனும் சேர்ந்திருக்கிறார்கள் இவர்களை உச்சம் பெற்ற ஐந்தாம் பாவாதிபதியான சனி லக்னத்தில் இருந்து பார்க்கிறார் பத்தாம் பாவாதிபதியான சந்திரன் பாடகர்களை குறிக்கும் கிரகமான சுக்கிரனோடு சேர்ந்து இரண்டாம் பாவத்தில் இருக்கிறார் நான் ஏற்கனவே சந்திரன் மற்றும் சுக்கிரனின் சேர்க்கை மிக இனிமையான குரலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இவரின் ஜாதகத்தில் இரண்டாம் பாவத்தில் சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்திருப்பது மிக சிறப்பான அம்சம் சந்திரனிலிருந்து பார்க்கும் போது மூன்றாம் பாவாதிபதியான சனி பன்னெண்டாம் பாவத்தில் உச்சம் பெற்று இரண்டாம் பாவத்தில் உள்ள குரு புதன் மற்றும் சூரியனை பார்க்கிறார் சந்திரனிலிருந்து மூன்றாம் பாவத்தில் கேது இருப்பது இவர் நடிகரின் பாணிக்கு ஏற்ப குரலை மாற்றி பாடுவதில் மிக திறமையாக இருந்ததற்கான மிக சிறப்பான அம்சம் அப்போ இவரோட ஜாதகத்துல மூன்றாம் பாவத்தில் மூன்றாம் பாவதிபதியான குருவும் மிதுன ராசியின் அதிபதியான புதனும் பதினோராம் பாவதிபதியான சூரியனும் இருந்து இவர்களை ஐந்தாம் பாவாதிபதியான சனி உச்சம் பெற்று லக்னத்திலிருந்து பார்ப்பதும் இரண்டாம் பாவத்தில் சந்திரன் மற்றும் சுக்கிரன் சேர்ந்திருப்பதும் சந்திரனிலிருந்து மூன்றாம் பாவதிபதியான சனி உச்சம் பெற்றிருப்பதும் சந்திரனிலிருந்து மூன்றாம் பாவத்தில் கேது இருப்பதும் இவர் இந்தியாவின் தலை சிறந்த பாடகராக உருவெடுத்ததற்கான மிக முக்கியமான அம்சம் திரு முகமது ரஃபி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு இவரின் புதன் திசை சுக்கர புக்தியில் தனது முதல் பாடலை பாடினார் இவரின் புதன் கேது மற்றும் சுக்கர திசையில் இந்தியாவின் தலைசிறந்த பாடகராக உருவெடுத்தார் இப்ப இந்த காணொலியில கத்துக்கிட்டதை சுருக்கமா பார்த்தரலாம் ஜோதிடத்தில் மூன்றாம் பாவம் இசைத்திறன்களையும் திறன்களையும் தொண்டையையும் குறிக்கிறது ஐந்தாவது பாவம் படைப்பாற்றலையும் ஒன்பதாவது பாவம் ஆழமான புரிதலையும் குறிக்கிறது மிதுனராசி தொண்டையை குறிக்கிறது பாடகர்களுக்கு சுக்கிரனின் வீடுகளான ரிஷபம் மற்றும் துலாம் மிக முக்கியமானவை சுக்கிரன் பாடகர்களுக்கு மிக முக்கியமான கிரகம் புதன் புத்தி மற்றும் பல்துறை திறமைகளை குறிப்பதால் புதனும் முக்கியமானவை சுக்கிரனுடன் நன்கு அமைந்த சந்திரன் இனிமையான குரலை கொடுக்கும் மூன்றாவது பாவத்தில் நன்கு அமைந்த கேது பல குரலில் பாடும் திறமையை கொடுக்கும் மீண்டும் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்